ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சில்வா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தட். இந்திரன் ரோபோட் சிட்டி மாதிரி இப்படி ஒரு பக்கம் அப்படி ஒரு பக்கம் ஸ்கேன் பண்ணி எல்லா கண்டென்ட்டையும் உங்க நினைவுல ஏத்தனும்னா அதுக்கு சிறந்த மெத்தட் தான் இந்த சில்வா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தட். ஒரு சாதாரண மனுஷன் ஃபேன், டிவி இப்படி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு நாள் அவருக்கு மனநிலைகளை பத்தி தெரிஞ்சுக்க ஆசை வருது. அந்த ஆசைய ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிறாரு. சரி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எல்லாம் ஒரு வகையில வேலை செய்யுது. நம்ம மனுஷங்க உடம்புக்குள்ளயும் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ரன் ஆகிட்டே தான் இருக்கு. இப்ப இந்த எலக்ட்ரானிக்ஸையும் ஹியூமன் மைண்டையும் மிக்ஸ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பண்ண அந்த சின்ன ட்ரை இந்த உலகத்துல இருக்க மில்லியன் கணக்கான மக்களுக்கு உதவி செஞ்சிருக்கு. இதை நம்மளால நம்ப முடியுதா? ஆனா இது நடந்திருக்கு. எப்படியா இது? எலக்ட்ரானிக்ஸ் வெளியே இருக்க விஷயம், ஹியூமன் மைண்ட உள்ள இருக்க விஷயம், எங்கேயோ இடிக்குதே, சரியில்லையே அப்படின்னு தான் நமக்கு தோணும். ஆனா இந்த பதிவோட முடிவுல நீங்களே இதை முறையா ட்ரை பண்ணி பார்க்க ஆசைப்படுவீங்க. நான் பெரிய பணக்காரன் ஆகணும், இந்த உலகத்துல ரொம்ப நிம்மதியா வாழக்கூடிய ஆளா மாறணும், இப்படி நமக்குன்னு நிறைய ஆசைகள் கனவுகள் எல்லாம் இருக்கும். அதெல்லாமே ரொம்ப பெருசா இருக்கும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா நம்ம தகுதிக்கு மீறின ஆசைகள்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கூட இருக்கும். ஆனா அப்படிப்பட்ட ஆசைகளை கூட ஒரு மெத்தட் மூலமா அடைய முடியும். அதுதான் இந்த சில்வா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தட். சில்வா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தட்னா என்ன? அது எப்படி இயங்குது? அதோட நிலை என்ன? எப்படி அதை நம்ம கனவுகளை அடையறதுக்காக பயன்படுத்துறது? இப்படி எல்லா தகவல்களையும் தெரிஞ்சுக்க இந்த பதிவை முழுமையா கேளுங்க. அதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷனுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல மெயில் ஐடியை கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. சில்வா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தட முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணது ஹோசே சில்வா தான். நமக்குள்ள ஒரு பெரிய சக்தி ஒளிஞ்சிருக்கு. அதோட பவர் நம்ம படங்கள் எல்லாம் பாக்குறத விட மிகப்பெரிய சக்தி வாய்ந்ததா இருக்கும். அந்த பவரை நீங்க அன்லாக் பண்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட மனநிலையை அடையணும். அந்த மனநிலை எப்படி அடையிறது? அந்த பவரை தட்டி எழுப்பினதும் அதை வச்சு உங்களுக்கும் மத்தவங்களுக்கும் எப்படி உதவி பண்றது? இப்படி பெரிய ப்ராசஸா ஹோசே சில்வா சொல்லிருப்பாரு. நான் முன்னாடியே சொன்ன விஷயம்தான், சில்வாவோட கரியர் எலக்ட்ரானிக்ஸ் பக்கம் தான் இருந்துச்சு. நம்ம மனநிலைகளை எப்படியெல்லாம் மாத்தலான்னு யோசிச்சு இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஹியூமன் மைண்டோட லிங்க் பண்ணாரு. மெடிடேஷன் டெக்னிக்க உருவாக்குனாரு. இந்த டெக்னிக்க தன்னோட குழந்தைங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருக்குமே டெஸ்ட் பண்ணாரு. ஆச்சரியப்படுற விதமா குழந்தைங்களோட ஸ்கூல் மார்க்ஸ் எல்லாம் அதிகமாச்சு. இதெல்லாம் பார்த்த சில்வா தன்னோட இந்த மைண்ட் கண்ட்ரோல் மெத்தட 40-48 மணி நேரம் வரை கமர்ஷியல் கோர்ஸா வெளியிடுறாரு. இந்த கோர்ஸ் தான் கிட்டத்தட்ட 6 மில்லியன் பீப்புள தான் வாழ்க்கை இம்ப்ரூவ் பண்ண வச்சிருக்கு. இந்த மெத்தட ஒரு புக்கா வெளியிட்டு இருக்காரு. சில்வா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தடோட மேஜர் கான்செப்டே ஆல்பா ஸ்டேட் தான். இதுதான் எல்லாத்துக்கும் கேட்வேயா இருக்கு. ஆல்பா ஸ்டேட்னா என்ன? நம்ம மூளையில பீட்டா, ஆல்பா, தீட்டா, டெல்டான்னு 4 மனநிலைகள் இருக்கு. இது பிரெயின் வேவ்ஸ்னு சொல்றாங்க. இந்த 4 நிலைகளையும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சிஸ்ல நம்மளால மெஷர் பண்ண முடியும். பீட்டா நிலை ரொம்பவே அலர்ட் ஸ்டேட். இப்ப நம்ம முழிச்சிருக்கோம், நீங்க இந்த சூப்பரான பதிவை கேக்குறீங்க. இந்த நிமிஷம் நம்ம எல்லாருமே பீட்டா நிலையில இருப்போம். ரொம்ப ஹையான ஃப்ரீக்வன்சில உங்க பிரெயின் வேவ்ஸ் எல்லாம் வெளியிடப்பட்டுகிட்டு இருக்கும். இதுக்கு அடுத்த நிலை தான் ஆல்பா. இந்த நிலையில ஃப்ரீக்வன்சி லோவாகி இருக்கும். உதாரணத்துக்கு நான் சொல்லிட்டு இருக்க பதிவை கேட்காம அப்படியே கொஞ்சம் டைவர்ட் ஆகி மைண்ட்ல எதுவுமே இல்லாத ஒரு பிளாங்கான நிலைக்கு போயிருவீங்க. கொஞ்சம் சொக்குற மாதிரியும் இருக்கும். வெளியுலகத்தை கொஞ்சம் கொஞ்சமா மறந்து இன்டர்னலா உள்ள போய்கிட்டு இருப்பீங்க. இதுதான் ஆல்பா நிலை. இதுக்கு அடுத்து தீட்டா ஸ்டேட். அவ்வளவுதான், சுத்தி நடக்கிற எதுவும் தெரியாது. இன்டர்னலா தான் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டா இருப்பீங்க. எப்போ நீங்க அடுத்த நிலையான டெல்டா ஸ்டேட் அடையறீங்களோ அப்பதான் முழுசா தூங்கிடுவீங்க. இந்த 4 நிலைகள்ல எது ரொம்ப பெஸ்ட், ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னா இந்த ஆல்பா ஸ்டேட் தான். ஒரு புக்கை எந்திரன் ரோபோட் மாதிரி நான் ரீட் பண்ணி முடிக்கணும்ப்பா, அப்படி ஒரு டூல் எனக்கு வேணும்னு நீங்க சொல்றீங்கன்னா அது இந்த ஆல்பா ஸ்டேட் தான். நம்ம பிரெயின் இந்த 4 நிலைகள்ல ஒவ்வொரு நிலையிலயும் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யும். இந்த ஆல்பா நிலையில நம்ம என்ன நினைச்சாலும் அதை நடத்தி காட்ட முடியும் அப்படிங்கறதுதான் சில்வாவோட மெயின் தீமே. சரி, எப்படி இந்த ஆல்பா நிலையை ஆக்சஸ் பண்றது? குழந்தைங்களெல்லாம் பாத்திருக்கீங்களா, நல்லா தூங்கி எழுந்தப்புறம் பெத்த அம்மா அப்பாவே யாருன்னு தெரியாத மாதிரியே பாக்கும். தன்னோட சொந்த வீட்டை பாத்துட்டு இது என்ன இடம் அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி வச்சிருக்கும். கொஞ்ச நேரத்துல அழுக ஆரம்பிச்சிடும், ஏன்னே தெரியாது. இதுக்கு காரணம் அவங்க ஆல்பா நிலையில இருக்காங்க. நமக்கு இது நடந்திருக்கும், காலையில நல்லா தூங்கி எழுந்திருச்சிருப்போம், இல்ல பகல்ல குட்டி தூக்கம் தூங்கி எழுந்திருக்கிறப்போ நான் யாரு, எங்க இருக்கேன், என்ன நடக்குது இப்போ அப்படின்னு ஒண்ணுமே புரியாது. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் எல்லாமே புரிய வரும். ஏன்னா நம்ம அப்ப ஆல்பா நிலையில இருப்போம். சில்வா என்ன சொல்றாருன்னா, இந்த மைண்ட் கண்ட்ரோல் மெத்தட காலையில எழுந்திருச்ச முதல் வேலையா செய்யணுமா. ஏன்னா காலையில நம்ம தூங்கி எழுந்துக்கிறப்போ ஆல்ரெடி கொஞ்சம் ஆல்பா நிலையில தான் இருப்போம். அந்த டைம்ல இந்த மெத்தட பண்றப்போ இன்னும் ஆழமா ஆல்பா லெவலுக்குள்ள போறதுக்கு ஈஸியா இருக்கும். இதை எப்படி செய்யணும்னா, காலையில எழுந்திருச்ச முதல் வேலையா உங்க கண்களை அப்படியே மூடி வச்சுக்கணும். கண்ணை மூடிட்டு கண்ணை அசைவே இல்லாம அப்படியே வச்சுக்க கூடாது. அதுக்குன்னு கண்ணை மூடிட்டு கண்ணை அசைவே இல்லாம அப்படியே வச்சிருந்தா திரும்ப கொரட்டை விட்டு தூங்கிடுவோம். கண்ணோட கருவிழிய மட்டும் கொஞ்சம் மேல பாக்குற மாதிரி வைக்கணும். இப்ப மெதுவா 100-0 வரைக்கும் எண்ணணும். அப்படியே படிப்படியா ஆல்பா நிலைக்கு போயிடுவீங்க. இத தொடர்ந்து 10 நாளைக்கு செஞ்சுட்டே வரணும்.
அடுத்த 11வது நாள் அதே மாதிரி செய்யணும். ஆனா 50ல இருந்து 0 வரைக்கும் எண்ணணும். இதை 10 நாளைக்கு செய்யணும். இப்படியே கவுண்டிங்கை கொஞ்சம் கொஞ்சமா ரிடியூஸ் பண்ணிக்கிட்டே வரணும். 5-0 என்ற வரைக்கும் உங்க கவுண்டிங்கை குறைக்கணும். இந்த ட்ரைனிங் எதுக்காகன்னா, நீங்க ஆல்பா நிலையை ஈஸியா ஆக்சஸ் பண்றதுக்காக. இப்படியே ட்ரைனிங் பண்ண பண்ண நீங்க ஜஸ்ட் கண்ணை மூடி 5ல இருந்து 0 என்னா போதும், ஆல்பா நிலைக்கு வந்துருவீங்க. அப்புறமா அதை வச்சு எப்படி கோல்ஸ் அச்சீவ் பண்றதுன்னு பாக்கலாம். ஒன்ஸ் கவுண்டிங்க நீங்க முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க கண்டிப்பா ஆல்பா நிலையில தான் இருப்பீங்க. ஒன்ஸ் அதுல இருந்து வெளியே வர நீங்க ரெடி ஆயிட்டா திரும்ப 0-5 என்னன்னா போதும். இதை முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப ஹெல்தியா எனர்ஜைஸ்டா ஃபீல் ஆகும். இப்படி காலையில எழுந்ததும் ஆல்பா நிலையை அடைய நீங்க பழகிட்டீங்கன்னா போதும். தினமும் சும்மா முழிச்சு உட்கார்ந்துருக்க நேரத்திலேயே மின்னல் வேகத்துல ஆல்பா நிலைக்கு போயிட்டு வந்துட முடியும். இதை காலையில மட்டும்தான் பண்ணணும்னு இல்ல, எப்ப வேணாலுமே பிராக்டிஸ் பண்ணலாம். உட்கார்றதுக்கு ஒரு நல்ல இடத்த தேர்வு பண்ணிக்கோங்க. அங்க சத்தம் எதுவும் இருக்க கூடாது. உட்கார்ந்துருக்கணும், முதுகு தண்டு நேரா இருக்கணும், கண்களை மூடி உங்க உடலை மென்டலி ஸ்கேன் பண்ணிக்கிட்டே வரணும். கால் பாதத்துல இருந்து தலை முடி வரைக்கும் மொத்தமா ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ண பண்ண உங்க பாடி முழுக்க ரிலாக்ஸ் ஆகிட்டே வரும். இதை செஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே கண்களை மூடி ஸ்லோவா 50ல இருந்து 0 வரைக்கும் எண்ணுங்க. இப்படி 10 நாளைக்கு பண்ணணும். அப்புறம் கவுண்டை குறைச்சு 5-0 வர எண்ணணும். இந்த மாதிரி தான் மத்த நேரங்கள்ல ஆல்பா நிலைய பயிற்சி பண்ணணும். ஓகே, ஆல்பா நிலைய அடையிறது தான் முதல் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் என்ன? விஷுவலைஸ் பண்ணணும், சில கற்பனைகளை செய்யணும். இப்ப நம்ம ஆல்பா நிலைக்கு போறதுக்கான பயிற்சி எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம். அடுத்த பயிற்சியா கண்களை மூடி உங்க கண் முன்னாடி ஒரு திரையை இமேஜின் பண்ணணும். அந்த திரையில முதல்ல சிம்பிளான பொருட்களை வைங்க. உதாரணத்துக்கு நீங்க தினமும் டீ குடிக்கிற கிளாஸ் இல்ல கப்பு. இப்போ அந்த கப்பை நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த கப்பு என்ன கலர், அதுல என்ன எழுதிருக்கு, என்ன ஆர்ட் இருக்கு, அதோட ஷேப் என்ன, இப்படி சின்ன சின்ன டீடைல்ஸையும் தெளிவா நோட் பண்ணணும். இதை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா நீங்க கிரியேட் பண்ண அந்த மென்டல் இமேஜ்ல நல்லா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்படி சின்ன சின்னதா செய்யறப்போ லேட்டரா நீங்க பெரிய விஷயங்களுக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். சில்வா என்ன சொல்றாருன்னா, இது முட்டாள்தனமான முறைன்னு நீங்க நினைக்காதீங்க, இது ஒர்க் ஆகும். நீங்க எவ்வளவு அதிகமா பிராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவு இஃபெக்டிவா இது ஒர்க் ஆகும்னு சொல்றாரு. இப்போ நீங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த அடையணும், அதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சா அதுக்கு 3 முக்கியமான கண்டிஷன்ஸ் இருக்கு. நம்பர் 1, இது நடக்கும் அப்படிங்கிற ஆசை வலுவா இருக்கணும். நம்பர் 2, நடக்குங்கிற நம்பிக்கை வலுவா இருக்கணும். அதாவது இது நடக்காது அப்படிங்கிற எண்ணம் ஒரு துளி கூட இருக்க கூடாதுன்னு சில்வா ஸ்ட்ரிக்டா வார்ன் பண்றாரு. நம்பர் 3, கண்டிப்பா நான் நினைச்சது நடக்கும் அப்படிங்கிற 100% ஆழமான நம்பிக்கை இருக்கணும். நடக்கணும்னு ஆசைப்படுறது வேற, நடந்தே ஆகும்னு நம்பிக்கை வைக்கிறது வேற. இந்த 3 விஷயங்களும் ரொம்ப பேசிக்கா இருந்தா மட்டும்தான் சில்வா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தட் இஃபெக்டிவா வேலை செய்யும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒருத்தங்களை காயப்படுத்துற மாதிரி ஒருத்தங்களை துன்புறுத்துற மாதிரியான ஆசைகளை இந்த சில்வா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தட் மூலமா அடையவே முடியாது. ஆல்பா நிலையோட நேச்சரே அது யாரையும் துன்புறுத்தாது. ஒருவேளை மத்தவங்களை துன்புறுத்த இந்த நிலையை நீங்க யூஸ் பண்ணாலும் அது உங்க பக்கம் திரும்பி வரும். இஃபெக்டிவா மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு சில்வா 4 ஸ்டெப்ஸ் சொல்றாரு. நம்பர் 1, முதல்ல ஆல்பா நிலைக்கு போகணும். நம்ம மென்டலி ஒரு திரையை உருவாக்குறோம். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை இமேஜின் பண்ணி பாக்கலாம். உதாரணத்துக்கு நீங்க ஒரு புது வீடு தேடலாம், இல்ல உங்க பட்ஜெட்டுக்கு செட் ஆகாத எல்லா வீடுகளையும் கற்பனை பண்ணணும். நம்பர் 2, கற்பனையிலேயே அந்த இமேஜை நீங்க ரைட்ல ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆல்பா நிலையை பொறுத்தவரை நம்ம பிரெயின் லெஃப்ட் டு ரைட்ல தான் ப்ராசஸ் ஆகும். இப்போ நீங்க நெகட்டிவான விஷயங்களை ரைட்ல தள்ளி விடுறப்போ இது பாஸ்ட்ல ஆல்ரெடி நடந்தது, இது வேணாம் அப்படிங்கிற மாதிரி சிக்னல கொடுக்குறீங்க. நம்பர் 3, இப்ப நீங்க புது சீனை இமேஜின் பண்ணணும். அங்க உங்களோட பிரச்சனைகள் சால்வ் ஆக ஆரம்பிக்கணும். உதாரணத்துக்கு உங்க பட்ஜெட்டுக்கு உங்க தேவைகளுக்கெல்லாம் செட் ஆகுறதுக்கு ஏத்த மாதிரி வீடுகள் எல்லாம் உங்க மென்டல் ஸ்கிரீன்ல கற்பனை பண்ணணும். அடுத்து நம்பர் 4, கடைசியா ப்ராப்ளமா வச்சிருந்த பழைய ஸ்கிரீனை தள்ளிட்டு உங்க ப்ராப்ளம் எல்லாம் மொத்தமா சரியான மாதிரி கற்பனையா ஸ்கிரீன் வச்சிங்களே அதை எடுத்து வைக்கணும். உங்க பிரச்சனைகள் எல்லாம் சரியான மாதிரி நல்லா டீட்டெயில்டா கற்பனை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உதாரணத்துக்கு நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த வீட்டுல இருக்கீங்க. விண்டோஸ் மூலமா லைட் வருது, தரையில ஹை கிளாஸ் டைல்ஸ் இருக்கு. இப்படி சின்ன சின்ன டீட்டெயில்ஸையும் துல்லியமா கற்பனை பண்ணணும். இந்த 4 ஸ்டெப்ஸ் வச்சுதான் நம்ம சில்வா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தட இஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியும். நம்ம ஆல்பா லெவல அடையறதுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அதை வச்சே நம்ம இலக்குகளை நம்ம அடையலாம். நிறைய லேர்ன் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸை வளர்த்துக்கலாம், ஞாபக சக்தியை வலுவாக்கலாம், ப்ரொடக்டிவான கனவுகளை காணலாம், உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம். இப்படி நிறைய இருக்கு. எப்படி இந்த ஆல்பா நிலையை வச்சு நம்ம மெமரி அண்ட் லேர்னிங் ஸ்கில்ஸை அதிகப்படுத்துறது, அது எப்படி இது பாசிபிள்னு நிறைய கேள்விகள் வரலாம். ஆனா ஆல்பா ஸ்டேட்டை அடையிறதுக்கு கொஞ்ச நேரம் எடுக்கும் தான். உடனே ஆல்பா ஸ்டேட்டை அடையிறதுக்கு 3 ஃபிங்கர் டெக்னிக்ஸ் சில்வா சொல்லி கொடுக்குறாரு. பட் இதை சூப்பரா செய்யணும்னா முன்னாடி நம்ம பார்த்த கவுண்டிங் மெத்தட பிராக்டிஸ் பண்ணிருக்கணும். கட்டை விரல், ஆட்காட்டி விரல், நடுவிரல், இது 3ம் ஒன்னா ஹோல்ட் பண்ணி வைக்கணும். கொஞ்சம் டைட்டாவே வைக்கணும். இது உடனே நம்மள ஆல்பா நிலைக்கு கொண்டு போயிடும். இத நீங்க கொஞ்சம் ரிப்பீட்டடா செய்யற மாதிரி இருக்கும். அப்போதான் ஈஸியா ட்ரிகர் ஆகி ஆல்பா ஸ்டேட்டுக்கு போக முடியும். ஒன்ஸ் இதை பயிற்சி செஞ்சதுக்கு அப்புறம் ஈஸியா ஆல்பா நிலையை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். கனவுகளுக்கு அர்த்தம் இருக்கும்னு சில்வா சொல்றாரு. தானா ஒரு கனவோட அர்த்தம் வர வரைக்கும் காத்திருக்காம ரொம்ப ஆர்வத்தோட முன்னாடியே அந்த கனவோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். கனவுகளோட பலன்களை முழுசா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல
உங்களுக்கு வந்த பிரயோஜனமான கனவுகளை நீங்க நினைவுல வச்சுக்கணும். கனவுகள் எதுவுமே ஞாபகத்துல இல்லைன்னா தூங்க போறதுக்கு முன்னாடி பெட்ல படுத்துட்டு நான் இன்னைக்கு வரக்கூடிய கனவுகளை நினைவுல வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிக்கணும். ஒன்ஸ் நீங்க காலையில எழுந்திருச்ச உடனே ஒரு நோட் எடுத்து என்ன கனவு வந்துச்சோ அது எல்லாத்தையும் எழுதுங்க. சோ முடிஞ்ச அளவு நிறைய நீங்க ஞாபகம் வச்சுக்க முடியும். அடிக்கடி நீங்க இந்த கனவுகளை நினைவுல வச்சுக்கிட்டே இருக்கப்போ இத குறிப்பிட்ட பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்கவும் நம்ம பயன்படுத்த முடியும். தூங்க போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆல்பா நிலைக்குள்ள போக ட்ரை பண்ணுங்க. அப்புறம் உங்க லைஃபோட பிரச்சனைய மென்டல் ஸ்கிரீன்ல வச்சு கற்பனை பண்ணணும். இது முடிஞ்சதும் எனக்கு இன்னைக்கு நைட்டு தூக்கத்துல வரப்போற கனவுல என் பிரச்சனைக்கான சொல்யூஷன் கிடைக்கும்னு நம்பிக்கையோட படுக்கணும். காலையில எழுந்த உடனே ட்ரீம் என்ன வந்துச்சோ அதை எழுதி அதோட மீனிங்கை தேடுங்க, டீகோட் பண்ணுங்க. முதல் அட்டெம்ப்ட்ல சொல்யூஷன் வரலன்னா அட போங்கடா இதெல்லாம் வேலை செய்யாதுன்னு சும்மா உட்கார்ந்துடக் கூடாது. அடுத்தடுத்து இதை பயிற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ எப்படி உடல் ஆரோக்கியத்தை இந்த ஆல்பா நிலையை வச்சு இம்ப்ரூவ் பண்ணலான்னு பார்ப்போம். சில்வா என்ன சொல்றாருன்னா, நீண்ட கால பிரச்சனையா இருக்க ஆஸ்துமா தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை இந்த மெத்தட வச்சு சரி செய்யலாமா. பிளஸ் கேன்சர் நோயாளிகளுக்கு கூட அவங்களோட ஆல்ரெடி போயிட்டு இருக்க ட்ரீட்மெண்ட்ஸோட சேர்த்து இந்த சில்வா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தடை யூஸ் பண்ணி பெரிய பலன் பெற முடியும்னு சொல்றாரு. இது நடந்திருக்கிறதாவும் சில்வா சொல்றாரு. நம்ம உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்க சில்வாவோட 6 ஸ்டெப் ப்ராசஸ தினமும் 15 நிமிஷம் நம்ம செய்யணும். ஸ்டெப் நம்பர் 1, நம்ம மைண்ட அமைதியாக்கணும். மோஸ்டா பாசிட்டிவான பிளேசஸ்ல உட்கார்றப்போ மைண்ட் நம்மள குணப்படுத்துறதுக்கான சக்தியை அதிகமா வளர்த்துக்கும். பாசிட்டிவான வார்த்தைகளை யூஸ் பண்ண சொல்லி சில்வா நிறைய ரெக்கமெண்ட் பண்றாரு. நம்ம பீட்டா நிலையில இருக்கப்பவும் ஆல்பா நிலையில இருக்கப்பவும் நம்மள பத்தியும் நம்ம ஆரோக்கியம் வாழ்க்கை இப்படி எல்லாத்த பத்தியும் பாசிட்டிவா சொல்லிக்கிட்டே இருக்கணும். இது மிகப்பெரிய பாசிட்டிவான மாற்றத்தை கொடுக்கும். உதாரணத்துக்கு, என் வாழ்க்கை கஷ்டமா இருக்குன்னு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கப்போ அந்த வாழ்க்கை இன்னும் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். ஆனா தினமும் உங்களுக்குள்ள எனக்கு சிறந்த ஆரோக்கியம் இருக்குன்னு சொல்றப்போ நம்ம உடல் அந்த தகவலை அடைய ஆரம்பிக்கும். சோ போக போக உங்க ஆரோக்கியம் இன்னும் பெட்டரா தான் ஆகும். அடுத்து நம்பர் 2, ரெண்டாவது ஸ்டேஜ், ஆல்பா நிலைக்கு போகணும். நீங்க தியான நிலையில இருக்கப்போ உங்களால பதட்டம் கோபம் இந்த மாதிரி நெகட்டிவ் உணர்வுகள் எல்லாம் ஃபீல் பண்ண முடியாது. நீங்க தினமும் உங்களை ட்ரெயின் பண்ணி இந்த தியான நிலையை அடைய நீங்க பயிற்சி செஞ்சுகிட்டே இருக்கப்போ உங்களால நெகட்டிவ் ஃபீலிங்ஸ தூண்ட விடாம தடுக்க முடியும். அது உங்க ஆரோக்கியத்தை தாக்க விடாமலும் தடுக்க முடியும். ஸ்டெப் நம்பர் 3, நீங்க ஆல்பா நிலையை அடைஞ்சதுமே நான் என்னோட வார்த்தைகளை வச்சுதான் பாசிட்டிவான மைண்ட் செட்டை உருவாக்குறேன் அப்படின்னு ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் 4, உங்களோட மென்டல் ஸ்கிரீன்ல நீங்க எந்த நோயை குணமாக்க நினைக்கிறீங்களோ அதை கற்பனை செய்யுங்க. அதோட தாக்கம் உங்களோட உடல்ல எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் டீடைலா ஃபீல் பண்ணுங்க. நம்பர் 5, இப்ப நான் சூப்பரா ஆரோக்கியத்தோட இருக்கேன், எனக்கு தொந்தரவு கொடுத்த எந்த அறிகுறிகளும் இப்ப இல்ல அப்படின்னு கற்பனை பண்ணி அந்த மென்டல் ஸ்கிரீன்ல வைக்கணும். இதை முடிஞ்ச அளவு ரொம்ப ரியலா கற்பனை பண்ணணும். உண்மையாவே உடல் ஆரோக்கிய நிலை அடைஞ்சதா ஃபீல் பண்ணணும். அடுத்து நம்பர் 6, திரும்ப திரும்ப நான் பாசிட்டிவா மாறணும், லவ்விங் பர்சனா மாறணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸ் உங்க ஆரோக்கியத்தை இன்னுமே வலுவாக்கும். இப்படிதான் உடல் ஆரோக்கியத்தை சரி செய்ய சில்வா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தடை யூஸ் பண்ணணும். இதை மத்தவங்களுக்கு உதவி செய்ய கூட நம்ம தாராளமா யூஸ் பண்ணலாம். இப்படி லைஃபோட எல்லா ஏரியாஸையும் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர இந்த சில்வா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தட் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாம் இந்த சில்வா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தட் மூலமா அடையணும்னா அதுக்கு ரொம்ப தேவையான ஸ்டெப்ஸ் 5 தான். முதல்ல ஆசை வைக்கணும், என்ன அடையணுமோ அதை தெளிவா சிந்திக்கணும். அடுத்ததா அது கிடைக்கும்னு ஆழமா நம்பணும். அது நடக்கும்னு எதிர்பார்க்கணும். பாசிட்டிவான வார்த்தைகளை யூஸ் பண்ணணும். ஆல்பா நிலையில நம்ம முன்னாடி பார்த்த முறைகளை வச்சு கற்பனை செஞ்சு நம்ம கோலை அடையணும். இப்படிதான் இந்த சில்வா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தட் ஒர்க் ஆகும். சில்வா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தட்னால பலனடைஞ்ச நிறைய பேர் இருக்காங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்தாதான் பலன்களை புரிஞ்சுக்க முடியும். இந்த சில்வா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தட் சயின்டிபிக்கலா ப்ரூவ் ஆனதும் கூட. இதை நீங்க ஆல்ரெடி ட்ரை பண்ணிருக்கீங்களா? இதனால கிடைச்ச பலன் என்ன? இப்படி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஞாபகமா அதுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அப்புறம் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.